ராஜாவானா பாலுறேன், எதுவும் இல்லைனாலும் டேய் என்னடா இது, இப்படி வேலை வீட்டுக்கு போவோம் நீ பாட்டுக்கு இப்படி சுத்தின்னு திரியிற, அவ பாவம் டெய்லி வேலைக்கு போ வேலைக்கு போன்னு சொல்லின்னு கிடக்குற, நீ பாட்டுக்கு அவளுக்கு டிமிக்கு கொடுத்துட்டு இப்படி சுத்தின்னு கிடக்குற, இதெல்லாம் உனக்கே நியாயமா? போடாடி என்னடா உசு, ஒரு பையனுக்கு அப்பனே ஆகி போயிட்டா இன்னும் சிங்கிள் மாதிரியே சுத்தின்னு திரியிற, நீ என்ன பெரிய முரட்டு சிங்கிளா? என்ன ஆயிப்பா, வாழ்றது ஒரு வாழ்க்கை, இருக்கிற வரைக்கும் சுதந்திரமா இருந்துட்டு போயிடணும், பறவைங்களை மாதிரி அப்படி பறந்து தெரியணும் இந்த உலகத்துல. இப்பெல்லாம் வேற இப்ப சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்றோமா இல்ல வெஸ்த சாப்பிட்றோமான்னு தெரிய மாட்டேங்குது, என்னைக்கு சாவுங்கன்னே தெரியுது. இப்ப கொரோனா வேற வருதான், அஞ்சாம் மலையா ஆறாம் மலையா, பொட்டு போயிட்டேனா எல்லாம் முடிஞ்சு பேசி அவ்வளவுதான். வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து எதுக்கு சுதந்திரம் வாங்கினங்க, நம்ம நாட்டுல நம்ம சுதந்திரமா இருக்கிறதுக்கு தான், என்னத்தையும் சம்பாரிச்சு எல்லாத்தையும் எடுத்துன்னு போறாங்க. இருக்கிற வரைக்கும் சுதந்திரமா இருந்துட்டு போய் சேர்ந்தா சரி, சும்மா வேலைக்கு போ வேலைக்கு போன்னு கிடக்காதீங்க, போய் ஏன்னா நீங்களும் நல்ல இடம் சுத்துங்க. இந்த பக்கெட் உடஞ்சு ஒரு வாரம் ஆகுது, வாங்கி கொடுத்தா இங்க சுதந்திரமா தான் இருக்கிற, அப்படி சுதந்திரமா இருக்கிறவன் நீ கல்யாணம் பண்ணாம இருந்து தொலைய வேண்டியதானே? சுதந்திரங்கிறது நமக்கு தேவையான சபாரிச்சு அளவோடு இருக்கிறதுக்கு பேர் தான் சுதந்திரம். உன்ன மாதிரி வேலை வெட்டிக்கா போவாம தின்னுட்டு தின்னுட்டு ஊர் சுத்துக்கு பேர்லாம் சுதந்திரம் கிடையாது. சுதந்திரமா சுதந்திரம் பா, வீட்டுக்கு வா, இன்னும் சுதந்திரமா இருப்பா. நோ 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 நோ, சுதந்திரம் சுதந்திரம்ட்டு வாரத்துக்கு ரெண்டு டைம் அடி வாங்குறது பேரு தான் சுதந்திரமாடா? ஏண்டா இப்படியே, கடவுளே இவனுக்கு நல்ல புத்திய கொடு. ஆடும் நேரத்தில் ஆடி பாடுங்கள், ஆனாலும் உழைத்தே